ஆண்டு அக்டோபர் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பத்திரிகை செய்திகள் வாசிப்பது உங்கள் திவான் ஷாம். இன்றைய தினத்தந்தி பத்திரிகை செய்திகள். 9 மாவட்டங்களில் 2வது கட்ட உள்ளாட்சி தேர்தல். விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. இரண்டாம் பக்கம் செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கும் திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மற்றும் ஒரு செய்தி. வருமானத்தை குறைத்து காட்டியதால் கோடநாடு எஸ்டேட் வங்கி கணக்கு முடக்கம். வருமான வரித்துறை அதிரடி நடவடிக்கை. மற்றும் ஒரு செய்தி. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையருக்கு அதிமுக கோரிக்கை. மற்றும் ஒரு செய்தி. பஞ்சாபில் நிலக்கரி பற்றாக்குறையால் மின் உற்பத்தி பாதிப்பு. மின்தடை அறிவிப்பு. மற்றும் ஒரு செய்தி. கேரளாவில் மீண்டும் தினசரி கொரோனா பாதிப்பு 10,000 கீழ் குறைந்தது. மூன்றாம் பக்கம் செய்திகள். தமிழகத்தில் 5வது மெகா தடுப்பூசி முகாம் 30,000 இடங்களில் இன்று நடக்கிறது. கேரளா மற்றும் நீலகிரி மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் 62.79% வாக்குப்பதிவு. மற்றும் ஒரு செய்தி. ரயில் மோதி இறந்த வாலிபரின் செல்போனை திருடிய சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட். மற்றும் ஒரு செய்தி. கொச்சி அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் போதை மருந்து விற்பனை. பெண்கள் உட்பட 7 பேர் சிக்கினர். மற்றும் ஒரு செய்தி. பாலக்காடு அருகே தீயில் கருகி தம்பதி சாவு. தற்கொலையா போலீஸ் விசாரணை. மற்றும் ஒரு செய்தி. சாலக்குடியில் காரில் கடத்திய 180 கிலோ கஞ்சா பறிமுதல். 3 பேர் கைது. மற்றும் ஒரு செய்தி. கூடலூர் அருகே காட்டு யானை அட்டகாசம். மற்றமோர் செய்தி. மசினகுடியில் 15வது நாளாக ஆட்கொல்லி புலி மாயம். மற்றமோர் செய்தி. நீலகிரியில் புதிதாக 46 பேருக்கு கொரோனா. ஆறாம் பக்கம் செய்திகள். கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட செய்திகள். கொரோனா தொற்று குறைந்ததால் மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் குறை தீர்க்கும் கூட்டம் 13ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்குகிறது. மற்றும் ஒரு செய்தி. மழுகப்பாறை வழியாக வால்பாறைக்கு கேரள சுற்றுலா பயணிகள் வர தடை. அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. 7ஆம் பக்கம் செய்திகள். கோவை மாவட்டத்தில் காலியாக உள்ள மாவட்ட கவுன்சிலர் உட்பட 13 பதவிகளுக்கு வாக்குப்பதிவு. பொதுமக்கள் ஆர்வமுடன் ஓட்டு போட்டனர். மற்றும் ஒரு செய்தி. ரூபாய் 21,000 கோடி ஹெராயின் கடத்தல். சென்னை தம்பதி வீட்டில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனை. எட்டாம் பக்கம் செய்திகள். 56 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு விட்டேன். எனது மகன் அரசியலுக்கு வருவதை நான் விரும்பவில்லை. வைகோ பரபரப்பு பேட்டி. மற்றும் ஒரு செய்தி. 5 மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல். உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும். கருத்துக்கணிப்பு முடிவு. மற்றும் ஒரு செய்தி. வெளிநாட்டு செய்திகள். சவுதி அரேபியாவில் பரபரப்பு. விமான நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல். 10 பேர் படுகாயம். மற்றும் ஒரு செய்தி. அமெரிக்காவில் சிறிய விமானம் விழுந்து தீப்பிடித்தது. 4 பேர் உடல் கருகி பலி. மற்றும் ஒரு செய்தி. தைவான் விரைவில் சீனாவுடன் இணையும். அதிபர் ஜின்பிங் சபதம். 9ஆம் பக்கம் செய்திகள். பிரதமர் மோடியுடன் டென்மார்க் பிரதமர் சந்திப்பு. 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மற்றும் ஒரு செய்தி. மழை காரணமாக வரத்து குறைந்தது. தங்கம் போல கிடுகிடு என உயரும் தக்காளி விலை.
ஒரு கிலோ ரூபாய் 50 வரை விற்பனை. விளையாட்டு செய்திகள். பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு நழுவியது ஏன்? மும்பை அணி கேப்டன் ரோஹித் சர்மா விளக்கம். மற்றுமொரு செய்தி, ஐபிஎல் இறுதிப் போட்டிக்குள் நுழைவது யார்? முதலாவது தகுதி சுற்றில் சென்னை மற்றும் டெல்லி அணிகள் இன்று பல பரீட்சை. 11 பக்கம் செய்திகள். நீட் தேர்வில் இருந்து கண்டிப்பாக விலக்கு பெறுவோம். தேர்வுகளுக்கு பிறக்கும் வாழ்க்கை இருக்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுரை. மற்றுமொரு செய்தி, 5 மாநில ஐகோர்ட்டுகளுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமனம். ஜனாதிபதி உத்தரவு. 12 பக்கம் செய்திகள். மீண்டும் உயிர் தெழுவார் என நம்பிக்கை. இறந்த ஆசிரியை உடலை 7 நாட்களாக வீட்டுக்குள் வைத்து ஜபம் செய்த மகள்கள். மற்றுமோர் செய்தி, ஏசி எந்திரம் வெடித்து மனைவியுடன் தொழில் அதிபர் கருகி சாவு. மகள் மகன் தப்பினர். 13 பக்கம் செய்திகள். கெருகாம்பாக்கம் ஊராட்சியில் வாக்குச்சாவடியில் திமுக அமமுக இடையே மோதல். மிளகாய் பொடி வீசி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்ட செய்திகள். உள்ளாட்சி இடைத்தேர்தல் கூடலூர் மற்றும் கோத்தகிரி ஒன்றியங்களில் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களித்தனர். மற்றுமொரு செய்தி, நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தயார் நிலையில் தீயணைப்பு துறை. மற்றுமொரு செய்தி, நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா விதிகளை மீறியவர்களிடம் ரூபாய் 1.5 கோடி அபராதம் வசூல். கலெக்டர் தகவல். மற்றுமொரு செய்தி, தேவாலா அருகே தங்க சுரங்க பள்ளத்தில் காட்டியானை எலும்பு கூடு. வனத்துறையினர் மீட்டு விசாரணை. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவான்ஷன். நன்றி, வணக்கம். மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.